வெல்கம் டு சுட் ஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ள இருக்க நல்லா சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய சம்சா தான் செய்ய போறோம். டீ கடைகள்ல ரொம்ப ரொம்ப பிரபலமா விற்கும் விற்பனை ஆகக்கூடிய டீ கடை சம்சா தான் ரொம்ப டேஸ்டியா சூப்பரா செய்ய போறோம். வாங்க எப்படி சூப்பரா டீ கடை சம்சா செய்ய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சுட் ஜூஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்து பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்ல சூடு வரட்டும். இப்போ இதுக்கு இடையில நம்ம மைதா மாவு வந்து ஒரு பிளேட்டில் இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுலேருந்து ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்துட்டு அந்த எண்ணெய் நம்ம அடுப்பு வச்சுக்கோம் இல்லையா, எண்ணெயில் லேசாக எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் வந்து சூடு வந்துச்சா என்னென்னு அப்போ தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை மாவு எடுத்து எண்ணெயில் போடலாம். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சுன்னா எண்ணெயுடைய பதம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை எடுத்து நம்ம அந்த மாவில் வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு கை விட்டுறாதீங்க. மெதுவாக வந்து அந்த மாவு எல்லாத்தையும் அதுக்கு மேலே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா அந்த மாவும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னாக்கா ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வரும் நமக்கு சம்சா. இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் செய்யும் போது நமக்கு சம்சா பொறிச்சு எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அடுத்ததான் தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு பதம் இருக்கு இல்லையா, சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அவருக்கு வந்து சம்சா போடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ நல்லா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து நம்ம வந்து மாவுக்கு மேலே தண்ணி வெள்ளை துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாவுக்கு மேலே போட்டு வைக்கணும். அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு காயாமல் இருக்கும். மாவு எந்தளவுக்கு ஊறணும் அப்படின்னா நம்ம உள்ளடை வதக்குவோம் இல்லையா, உள்ளடை ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினாலே போதுமானது. இப்போ நமக்கு மாவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. துணி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ மாவை மாவுடைய பதம் பார்த்துக்கோங்க, இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து துணி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததான் உள்ளடை ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கிலோ வெங்காயங்கிட்ட எடுத்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு தூளும் போட்டு நல்லா விரவி ரெடியாக வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் வேறு என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னு பார்த்துடலாம். வெங்காயம், அடுத்ததாக பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க, இது வந்து தனியாக தாளிப்புக்காக. மல்லியில் நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பழம், கேரட் இதெல்லாம் நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன், அதுவும் இருக்கட்டும். உருளைக்கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது, இந்த மாதிரி வெந்தாலே போதுமானது. இப்போ அடுத்தது நம்ம வெங்காயம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க. உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் விரைவு வைக்கும் போது வெங்காயத்தை இப்படி புளிஞ்சிங்க அப்படின்னா அதுலேயும் தண்ணி ஃபுல்லாக, அதாவது வெங்காயத்தில் தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இது ஃபுல்லாகவே வந்து வெங்காயத்தில் தண்ணி தான், நான் எதுவும் தண்ணியில் எக்ஸ்ட்ரா சேர்க்க கிடையாது. இப்போ நம்ம வந்து வெங்காயம் தண்ணி ஃபுல்லாக நம்ம புளிஞ்சி எடுத்து தனியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயத்தில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆகிறது அப்படின்ட்டு, இது எல்லாமே இந்த வெங்காயத்தில் தண்ணி தான். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் இந்த வெங்காயத்தை போட நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் வந்து நல்லா அப்படியே தான் இருக்கணும். ரொம்ப வேகமாக பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு வெந்ததோட இப்போ நம்ம வந்து இந்த வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வேற ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்தை நல்ல மெல்லி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக வெங்காயம் தெரியாத உள்ள இடத்துல கிடக்கிறது. இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு அடுத்ததான் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததான் இப்போ நம்ம அடுத்ததான் வந்து இதில் கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம வந்து முதல்ல உள்ளடத்துக்காக வெங்காயம் வதக்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அடுத்ததான் இந்த வெங்காயத்தில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஓரமாக தள்ளி விட்டுட்டு நான் 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். 3 முட்டையும் சேர்த்து இதில் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ அடுத்ததான் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பு தூளும் போட்டுக்கோங்க. உப்பு தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது சம்சாவோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள இடத்த சும்மாவே சாப்பிடலாம், அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து மசிக்கக்கூடாது, 1-2 மசித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. இப்போ அடுத்ததான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததான் மல்லியில் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலேயே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா உங்களுக்கு பச்சை கலரில், ஆரஞ்சு கலரில், வெள்ளை கலர்லேருந்து பார்க்கவே உள்ளே அட்டகாசமாக இருக்கும் பார்க்கும் போதே. இப்போ உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள். நல்லா நம்ம இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கி வச்சிங்க அப்படின்னா அடடா அவங்களோட சூப்பரான உள்ளடை ரொம்ப பர்ஃபெக்டாக தயாராகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உள்ளடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடியாக தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பசங்க இல்லையா, அதை இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகள்
வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு வளர்த்துக்கலாம். என்ன டேஸ்ட்டாக வளர்க்கணும், மாவு போடக்கூடாது. நம்ம மாவு வளர்க்கும் போது இப்போ நல்ல இந்த மாதிரி மெல்லிசாக வளர்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மெல்லிசாக வளர்த்த பிறகு நாலு கார்னரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து மூணாக நம்ம இது பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி மூணாக பிரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் கார் நம்ம ஒரு ஓரத்தில் உள்ளடத்தை வச்சுக்கலாம். உள்ளடத்தை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சம்சா மடிச்சிடலாம். வெயிட் பண்ணி நம்ம கலகா அடுத்த சம்சா தெளிவாக சொல்லித்தரேன் எப்படி செய்யணுன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சம்சா சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் எப்படி நம்ம வந்து மடிக்கணுன்ட்டு. உங்கள் லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுத்துகிட்டு ரைட் சைடில் வைங்க. இப்போ ரைட் சைடில் உள்ளதை எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் வைங்க. மறுபடியும் லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுத்து ரைட் சைடில் வைங்க. அதே மாதிரி வந்து ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடில் வைங்க. ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் அவ்வளோதாங்க. நம்மளுடைய சம்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக தயாராகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை பொறிச்சு மட்டும்தான் எடுக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் சம்சா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதோட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து